இந்த வீடியோவை வழங்குபவர் S23. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஒவ்வொரு வாரமும் பிரைஸ் பூல்ல 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் வின் பண்றதுக்கான வாய்ப்பை பெறுங்க. சோ வெளியில எல்லாம் போறப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்து ஆடியன்ஸ் சைடுல இருந்து வரும்? உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க வந்து? எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னடா இது, திட்டிக்கிட்டே இருக்காங்க, நான் என்ன பண்ணேன், நானு என்ன திட்டுறதுக்கு, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நான் நடிக்கிறேன். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. நீங்க இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்குவீங்கன்னு நான் நினைச்சேன், பட் நீங்க அப்படி இல்லை. இதுதான் டைலாக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு ஸ்மைல் ஒன்று வரணும். வரவே இல்லை. 80 டேக்கு. ஒரு பேட்டர்ன் இருக்கு நடிப்புக்குன்னு, ஒரு பேட்டர்ன் இருக்கு, அந்த பேட்டர்னை தெரிஞ்சுக்கிட்டு வந்து நடிங்க அப்படிலாம் சொல்ல, எனக்கு கண்ணுலாம் தண்ணி வந்துருச்சு. அவங்களை இப்ப பீப் வேர்ட்ஸ்ல திட்டணும். உங்களுக்காக இந்தியா கிளச் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது, பேர் சொல்லாமல் திட்டிக்கலாம். உனக்கு என்ன அவ்வளோ திமிரு, என் கூட போய் போட்டி போட்டு நீ எல்லாம் என்னத்துக்கு ஆக போற? ஐயோ ஆண்டவா. சினிமாக்கு ஈக்குவலாக சீரியல்லையும் அந்த ரொமான்ஸ் அப்படின்ற ஃபேக்டர் வந்து ஜாஸ்தியாகிடுச்சு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கோஸ்டார் வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுள்? எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லாததே அதுதான். பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. காரைக்குடியை அடுத்த குன்றக்குடியில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்று ஒரு கடை இருக்கிறது. இந்த மளிகை கடையில் பொருட்கள் எல்லாம் மலிவாக கிடைக்கின்றன என்றும், அங்குள்ள பொருட்கள் அனைத்துமே ஒரிஜினல் குவாலிட்டியில் இருக்கிறது என்றும் குன்றக்குடி வாசிகள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து மேலும் பல விவரங்கள் தெரிந்து கொள்ள நாம் பாண்டியன் ஸ்டோர்ஸில் உள்ள சத்யமூர்த்தி என்பவருடன் தொடர்பில் இருக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இந்தியா கிளட்ச் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யார இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்ஷு. தர்ஷு, சூப்பர் 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 சூப்பர். வணக்கம் இந்தியா கிளட்ச் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் மீனா அவர்களை தான். ஸோ அழகாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க, ஸோ அதுக்காகவே ஒரு பெரிய கிளாப்ஸ். ஸோ எப்படி இருக்கீங்க மேம்? சூப்பராக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஓகே மேம், பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் வெளியில் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உண்மையாக சொல்ல போனால் ஐம் ஸோ ஸோ ஹாப்பி. இப்படி ஒரு ரெகனைசேஷன் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே தேவை. ஒரு ரெகனைசேஷனுக்காக தான் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ எஃபோர்ட் போட்டு டைம் போட்டு உழைச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஐடென்டிஃபிகேஷன் எனக்கு கிடைக்குதுங்கும் போது ஆப்வியஸாக ஐம் ஸோ ஹாப்பி. ஹாப்பி. ஸோ நீங்கள் ஹையஸ்ட்டாக டேக் வாங்க ஏதாவது ஷார்ட் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக என்னோடய ஃபஸ்ட்டு சீரியல் ஆஃபீஸ். ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு நாள் ஷூட் போகிறேன். நடிக்கிறதுனா என்னன்னு தெரியாது, எனக்கு அந்த டைரக்டர் தான் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அப்போ வந்து என்ன சொல்லணும்னா, நான் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்பை வந்து என்னோடய கோஸ்டார் வந்து விஷ்ணு. விஷ்ணு வந்து பெருசாக எடுத்துக்கல. டைலாக் என்னென்னா, நீங்கள் இந்த விஷயத்த பெருசாக எடுத்துக்குவீங்கன்னு நான் நினச்சேன், பட் நீங்கள் அப்படி இல்லை. இதுதான் டைலாக். அதை எப்படி சொல்லணும்னா, கொஞ்சம் எக்ஸைட் ஆகி சிரித்து சொல்லணும். நீங்கள் இந்த விஷயத்த பெருசாக எடுத்துப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, அந்த மாதிரி அப்படி சொல்லணும். டைலாக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு ஸ்மைல் ஒன்று வரணும். வரவே இல்லை. 1, 2, 3 பொறுமையாக போதும். டேக்கு 10 டேக்கு 20 80 டேக்கு சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. 80 டேக்கு, அதாவது ஒரு 70, 60, 70 மேலாம் விஷ்ணு கோவம் ஆயிட்டாரு. ஒரு பேட்டர்ன் இருக்கு நடிப்புக்குன்னு, ஒரு பேட்டர்ன் இருக்கு, அந்த பேட்டர்னை தெரிஞ்சுக்கிட்டு வந்து நடிங்க அப்படிலாம் சொல்ல, எனக்கு கண்ணுலாம் தண்ணி வந்துருச்சு. என்னடா இது, இவங்க என்னதான் சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு. என்னை ஷேப் பண்ணி நடிப்புனா இப்படிதான் இருக்கணும். எங்களா சந்தானம் ஜெயும், ஜெய் வந்து நடிக்கிறேன்ட்டு போவாரு. அப்ப சந்தானம் சொல்லுவாரு, நடிப்புங்கிறது வந்து உனக்குள்ளே இருக்குடா, வெளியில எல்லாமே கொட்டி கிடக்கு, நீ தான் பார்த்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. தெரியுமா, நான் அழுவுறதுங்கிறது ஒரு ஸ்டைல், நீங்க அழுவுறதுங்கிறது வந்து ஒரு ஸ்டைல், ஓகேங்களா? இப்போ ஒருத்தவங்க அழுவுறாங்கன்னா அவங்க எப்படி அழுவுறாங்கிறத பாக்கணும், அவங்க எந்த சிச்சுவேஷன்ல அப்படி அழுவுறாங்கிறத பாக்கணும். ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலங்கும் போது ரொம்ப மனசால ஃபீல் பண்ணி அழுவாங்க, அடுத்தவங்களுக்காக அழுவும் போது ஒரு மாதிரி அழுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பிரிச்சு பார்த்து அதெல்லாம் கிராஸ்ப் பண்ணும் போது தான் நம்மளுக்கு அந்த சிச்சுவேஷன்ல கொடுக்க முடியும்.
இது நான் கற்றுக்கிட்ட விஷயம். மற்றவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி நடிக்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியல. பட் எனக்கு சொல்லி கொடுத்தது, நான் கற்றுக்கிட்டது இந்த பேட்டர்ன் தான். நேச்சுரலான ஒரு ஆக்டிங் வெளில வருங்கிறது என்னோட கருத்து. ஸோ வீட்டிலேருந்து உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு 6 இதை எடுத்து நீங்கள் எங்களுக்காக அதில் என்ன வருதோ பண்ணணும். இஃப் இன்கேஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து பெனால்ட்டி வச்சுருக்கோம் நாங்கள். பெனால்ட்டி என்ன கொடுப்பீங்க? அது சும்மா ஈஸியாக தான் இருக்கும். என்னன்னா நிறைய எழுதி போட்டிருக்கீங்க. பிஎம்மா ஒரு நாள் சேஞ்ச் ஆகிட்டீங்கன்னா என்ன சட்டம் போடுவீங்க, இல்லை ஏதோ மாத்துவீங்க? எஸ், ஒரு நாள் பிஎம்மா ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒரு நாளைக்கு மட்டும் பண்ணிட்டு வந்துட்டேன்னா அடுத்து வர திருப்பி வர்றவங்க வந்து திருப்பி அதை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நான் பிஎம்மா இருந்தேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணும். ஃபர்ஸ்ட் இந்த சென்னையில உள்ள ரோடெல்லாம் ஒழுங்கா போட்டு விடுங்க. பொல்யூஷன், ரோடு போட்டாலே பாதி பொல்யூஷன் போயிடுங்கிறது நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அப்புறம் கேர்ள்ஸ்க்கு வந்து பாதுகாப்பு, இதெல்லாம் வந்து கேர்ள்ஸ்க்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. நான் 11 மணிக்கு மேல இந்த ரோட்ல எல்லாம் வருதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் அப்படிங்கிறது வரும்போது அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். பொண்ணுங்க வீட்டுக்கு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மாத்தலாம். சரோஜா திவ்யா மாதிரி சிவாஜி கணேசன் சார ப்ரோபோஸ் பண்ணு. நீங்க வாங்கி கொடுக்கற சின்ன வயசு ஆம்பிஷன், யார பார்த்தாலும் அவங்களை பெரிய நடக்கும். இப்போ கூட அந்த தாட் வந்து எனக்கு இருக்கும். இப்போ நானும் என் ஹஸ்பண்ட் எங்கேயாவது வெளில போகும்போது ஏதாவது ஒரு போலீஸ் பார்க்குறேன்னா, ஏங்க போலீஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு. ஆமா, இப்போ ஜிம் ட்ரைனர், ஏங்க நீங்க ஜிம் ட்ரைனர் ஆயிருக்காங்க இப்படிலாம். இதே பாப்பா, எனக்கு ஒரு வேலையே இல்லையா? யாரையாவது ஒருத்தவங்களை பார்த்துட்டா இது ஆயிருக்கலாம் அது ஆயிருக்கலாம். ஒரு வாட்டி அதுதான், இப்போ எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது போலீஸ் ஒருத்தர் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருந்தாரு. என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாரு. பறக்க விட்டுருலாம். அப்ப மங்கியா யாரும் அப்ப பெனால்டி பண்ணணும். இப்ப குழந்தையா மாதிரி என்கிட்ட வந்து ஒரு விஷயத்துக்காக நீங்க அடம் பிடிக்கணும். வீட்டுக்கு போற வேற டிரஸ் இல்ல. வெளியில சொல்ல முடியாத ஹேபிட் பப்பி ஷேம் ஹேபிட்னு தெரியல. ஆனா இங்க இருக்கிறவங்க யாருக்குமே அந்த ஹேபிட் பிடிக்காது. போபோ இருக்குல்ல பேரட்ல, அது அதுகிட்ட வந்து முத்தம் கொடுக்கற முத்தம் கொடுப்பேன். முத்தம் கொடுக்கும் போது என்ன பண்ணுவேன்னா அது வந்து என்னோட நாக்கு கடிக்கும். பல்லு கடிக்கிறது நாக்கு கடிக்கிறது இந்த வேலை எல்லாம் பண்ணுவோம். அப்படி கடிச்சிட்டு இருக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னா
அவனோட நாக்கு வந்து எங்க ஏன் கடிச்சு இருப்பேன். நீங்க கடிச்சு வச்சிருவீங்களா? அப்படிங்கறதுனால யாரையாச்சும் பயங்கரமா கழுவி ஊத்து நினைச்சிருப்பீங்க. அவங்கள இப்ப பீப் வேர்ட்ஸ்ல திட்டணும். நீங்க யாரும் மென்ஷன் பண்ண வேணாம். உனக்கு என்ன அவ்வளோ திமிரு, என் கூட போய் போட்டி போட்டு நீ எல்லாம் என்னத்துக்கு ஆக போற? ஐயோ ஆண்டவா, என்னோ வாட் நான் அது பெரிய பெரிய விஷயமா எடுத்துக்கலன்னு வச்சுக்கோ. ஏன் ஓகே, அது உனக்கே புரிஞ்சிருக்கணும். உனக்கு புரிய மாட்டேங்குது. காரைக்குடியை அடுத்த குன்றக்குடியில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்ற ஒரு கடை இருக்கிறது. இந்த மளிகை கடையில் பொருட்கள் எல்லாம் மலிவாக கிடைக்கின்றன என்றும், அங்குக்கும் பொருட்கள் அனைத்துமே ஒரிஜினல் குவாலிட்டியில் இருக்கிறது என்றும் குன்றக்குடி வாசிகள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து மேலும் பல விவரங்கள் தெரிந்து கொள்ள நாம் பாண்டியன் ஸ்டோர்ஸில் உள்ள சத்யமூர்த்தி என்பவருடன் தொடர்பில் இருக்கலாம். அங்கே வந்து ஃபுல்லாக குவாலிட்டியாக நல்ல பொருளாக கிடைக்கும். ஓகே, போய் பாண்டியன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுங்க. மீனா பேர் சொல்லுவோம்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அடி மட்டும்தான் கொடுப்பாங்க, வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. சினிமாக்கு ஈக்குவலாக சீரியல்லையும் அந்த ரொமான்ஸ் அப்படின்ற ஃபேக்டர் வந்து ஜாஸ்தியாயிருச்சு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கோஸ்டார் வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுள்? ரொமான்ஸ்னா நான் பண்ண கேரக்டரில் இது வரைக்கும் எதுவும் ரொமான்ஸ் வந்தது கிடையாது. இப்போ தான் ஏதோ பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஏதோ கொஞ்சம் ரொமான்ஸ் சீக்வன்சஸ் இருக்குது. எனக்கு கம்ஃபர்டபிள் இல்லாததே அதுதான். எனக்கு வரவே வராது, சும்மா வெக்கப்படுங்க, மூஞ்சி பாருங்க அப்படிலாம் சொன்னா. அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு சீன் வந்துச்சுன்னா அப்போ வந்து வெங்கட் சொல்லுவாரு, வெக்கமா, ஐயோ இதுக்கு வராதே, வராத விஷயத்த வராது, எப்படி வரும், அந்த மாதிரி தான் வராதே. சரி ஓகே, வரலனாலும் பரவாயில்ல, நான் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி பண்றேன், அது நீ அப்படி தாக்கு பிடிச்சிக்கோ என்ன அப்படின்னு நானே அந்த மாதிரி பேசி வச்சுக்கிட்டு வர வர வழி இல்லை, டேக் போயிட்டே இருக்கும், ரெண்டு டேக் மூணு டேக்குன்னு. ஸோ அப்போ அவங்களும் டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறது, ஏதோ அந்த இதை அப்படியே பண்ணுவோம் அப்படின்னு. பட் ஓகே, கம்ஃபர்டபுள் தான் எனக்கு. இருந்தாலும் அந்த ரொமான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஐயோ இவங்க பார்க்குறாங்களே, ஐயோ எப்படி இருக்குமோ, அந்த ஒரு என்ன அறியாமல் நான் சிரிச்சிருவேன். ரொமான்ஸ் சீன்லேயே சிரிச்சிருவேன். வெங்கட் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் கொண்டு போவார். ஓகே, நம்ம இப்படி மட்டும் பண்ணிக்கலாம், இது மட்டும் பண்ணிக்கலாம், இதோட நம்ம கட் பண்ணிப்போம் சார். அது மாதிரி கேமராமேனும் சரி டைரக்டரும் சரி, நாங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணோன்னா அது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் வந்து சீன் பேப்பரில் பேசிக்கிட்டே இருக்கும்போது எந்திரிச்சு நிற்கிறது அந்த மாதிரியான சீக்வன்சஸ் வரும், அப்போ வந்து எந்திரிச்சு நிற்காம இப்படி கைப்பிடிச்சிட்டு நிற்கலாம் சார், அப்போ வந்து இப்படி இப்படி நான் கண்ணத்தை தொட்டு நிற்கவா அப்படின்னு கேட்கும்போது டைரக்டருமே சரி கேமராமேனுமே சரி அவங்களோட சஜஷன் கொடுப்பாங்க, இது இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த சீனுக்கு இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு அந்த மாதிரி ரொமான்ஸ் சீக்வன்ஸில் கம்ஃபர்டபுளாக தான் போகும். என்ன ஒரு விஷயம் வந்து நான் வேண்டாம், இல்லை சார் இது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி இருக்குது, இது எனக்கு வேண்டான்னா ஓகே இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி அதை வேறு எந்த ஸ்டைலில் செஞ்சால் நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுலாம் பார்க்கும்போது ஸோ பிளஸ்டு தான். ஸோ மீனா வந்து சண்டை போட்டாலும் க்யூட்டு, கோவப்பட்டாலும் க்யூட்டு, எல்லா விஷயம் பண்ணாலும் அந்த ஒரு க்யூட் க்யூட் ரியாக்ஷன்ஸ் வந்து அந்த மாதிரி கொடுக்குறீங்க. ஸோ வெளியிலலாம் போகிறப்ப உங்களுக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்து ஆடியன்ஸ் சைட்லேருந்து வரும், உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க வந்து? ஃபஸ்ட்டு திட்டுவாங்க, திட்டுவாங்க. ஆமாம், அது ஏன்னே தெரியல, ஏன் திட்டுறாங்கன்னே தெரியல. சார் பாரு, இதனால தான் இந்த வீட்டில் பிரச்சனையே அப்படின்லாம் திட்டுவாங்க. சரி ஓகே, டைரக்டர் சொல்கிறத நம்ம நடிக்கிறோம், பரவாயில்ல திட்டு தானே வாங்கிப்போம். எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்னடா இது திட்டிக்கிட்டே இருக்காங்க, நான் என்ன பண்ணேன், நான் என்னை திட்டுறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நான் நடிக்கிறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, இதுக்கு நம்மளை திட்டணும், ஏன் இப்படி கழுவி ஊற்றணும் அப்படின்ட்டு நான் அப்புறம் போயிட்டு சொன்னேன், நான் வேணா வந்து குவிட் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிக்கல, என்ன எல்லாரும் திட்டுறாங்க, என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு ரொம்ப பாரமாகுது அப்படிலாம் பேசி எனக்கே இப்போ நினைக்கும் போது ஒரே சிரிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னை உட்கார வச்சு ஒரு ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுத்தாங்க. என்னோடய ப்ரொடியூசரும்
சந்திரன் சொல்லிட்டு இபி ஒருத்தர் இருக்காரு. விஜய் டிவியில் அவர் என்னோட வெல்விஷர்னு சொல்லலாம். அவர் ஒரு 10 நிமிஷம், இவர் ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுத்தாங்க. உனக்கு அவ்வளோ இம்பாக்ட் வெளியில் கிரியேட் ஆகிருக்கு, எல்லாரும் திட்டுறாங்கன்னா உன்னை அவ்வளோ வந்து அந்த கேரக்டரை வந்து அவ்வளோ ஈடுபாடோட பார்க்குறாங்க. எப்போவுமே வந்து ஒரு ஒரு பாசிட்டிவை வந்து தூக்கி கொடுக்கறதுக்கு நெகட்டிவால் மட்டும்தான் முடியும். ஒரு நெகட்டிவ் இல்லை அப்படின்னா பாசிட்டிவ் வந்து அங்கே அவ்வளோ பாசிட்டிவாக தெரியாது. எக்ஸாக்ட்லி. ஒரு வில்லன் இல்லைன்னா ஹீரோ இல்லை, அந்த மாதிரி தான். நீ நீ நெகட்டிவ் கிடையாது, உன்னோட பொசசிவ்னஸ்னால வர்ற விஷயங்கள், அதனால நீ வந்து கொஞ்சம் படப்படன்னு பேசுறது, கொஞ்சம் டாக்கட்டிவ் கேர்ள் அப்படிங்கிறதுனால உனக்கு இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இதுவே வந்து ஒரு அமைதியான பொண்ணு இந்த விஷயங்கள்லாம் செய்கிறா அப்படிங்கும்போது அது ரொம்ப நெகட்டிவாக போயிடும். நீ கொஞ்சம் டாக்கட்டிவ் கேர்ள்ங்கிறதுனால எல்லாருமே உன்னை வந்து கார்னர் பண்ணுற மாதிரி உனக்கு தோணுது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது, உன்னோட வெற்றி தான், அந்த கேரக்டரோட வெற்றி தான் அது அவ்வளோ பேசுறது அப்படின்னு சொல்லி அப்படியே என்ன காம்பவுண்ட் பண்ணி இப்ப வந்து எதுவுமே பெருசா எடுத்துக்கிறது இல்லை. திட்டினா திட்டிட்டு போங்க, அவ்வளவுதான்.